இன்னைக்கு நம்ம சீக்கிய குக்கிங் சேனலில் கொண்டக்கடலை ஊற வைக்க போகிறோம். அதை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். நல்லா கலைஞ்சிடணும். நைட்டே ஊற வைக்கிறோம். நல்லா கலைஞ்சி தண்ணி வச்சாச்சு. இந்த தண்ணியோடத்தை நம்ம அவிக்கணும். காலையில் காஞ்ச மிளகா ஒரு 7-8 மிளகா போடுறோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வைக்கணும். வெங்காயம் 2 வெங்காயம், உப்பு தேவையான அளவு நம்ம போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். காலையில் நம்ம எடுத்து அவிச்சு தாளிப்போம். நைட்டு நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்குறோம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு 5-6 விசில் வச்சு அவிச்சுக்கிறோம். அதே தண்ணி தான் மிளகா அப்படியே மசிஞ்சிடுறேன். நம்ம அப்படியே போட்டு அவிச்சிருவோம். இப்போ நம்ம கொண்டக்கடலை நல்லா அவிஞ்சிச்சு. கொண்டக்கடலை தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கடுகு உளுந்து நல்லா அவிஞ்சிச்சு. தண்ணி உடத்தை இருக்குது. இப்போ சட்டியில் நம்ம ஊற்றி அது தண்ணி அதிலே வத்த வச்சா தான் நம்மளுக்கு அதில் உள்ள சத்து கிடைக்கும். நம்மளுக்கு இதை ஊற்றிடுவோம். நல்லா சுண்டிருச்சு மசாலா. அந்த கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தில் மசாலா எல்லாம் இருக்குதுல்ல. நல்லா ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிய குக்கிங் சேனல்.